ஹாய் யூஎஸ், வெல்கம் பேக் டு எஸ்எஸ்எஸ்சி தமிழ் சேனல். நான் தான் உங்கள் ஸ்கிரன்ஸ். நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா, நம்ம வந்து ஒரு ஹைட்ரஜன் கார் பற்றி தான் பார்க்கணும். ஸோ நம்ம பொதுவாக எல்லாரும் கார் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே கார் யூஸ் பண்ணுறப்ப நம்ம பொதுவாக இந்த பெட்ரோல் கார் யூஸ் பண்ணுவோம், இல்லை டீசல் கார் யூஸ் பண்ணுவோம். இப்போ லேட்டஸ்ட்டாக எலக்ட்ரிக்கல் கார் தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து என்ன கார் தான், இது வந்து முழுக்க முழுக்க ஹைட்ரஜனால் ஓடக்கூடிய கார். ஸோ இந்த கார் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கணும். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்போ 2020 வந்து துபாயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் எதுக்கு பேசிட்டு இருக்கலாம், இந்த கார் வந்து ஐ மீன் இந்த ஹைட்ரஜன் கார் சொன்னால, இது வந்து எக்ஸ்போ 2020 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எங்க தான், ஸ்லோவாக்கியா பேவலியன்ல. ஸோ ஸ்லோவாக்கியா தான் என்னதான், அது வந்து ஒரு கண்ட்ரி, அதாவது யூரோப்ல இருக்கிற ஒரு கண்ட்ரி. ஸோ அந்த கண்ட்ரியோட பேவலியன் வந்து எக்ஸ்போ 2020 இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது எக்ஸ்போ 2020 நிறைய கண்ட்ரிஸோட பேவலியன் இருக்கும். அங்க ஒவ்வொரு கண்ட்ரியோட ஸ்பெஷல் அவங்களுக்கு கல்ச்சர் பத்தி தான் சொல்லிப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்லோவாக்கியோட பேவலியன் எக்ஸ்போ 2020 இருக்கு. ஸோ இந்த பேவலியன்ல எக்ஸ்போ 2020 இருக்கிற இந்த பேனல்ல ஸ்லோவாக்கியா வந்து அவங்க கண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் கார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஹைட்ரஜனால ஓடும். அல்லாம இப்போ நம்ம யூஸ் பண்ற பெட்ரோல் கார், டீசல் கார் மாதிரி இது வந்து எந்த விதமான ஏர் பொல்யூஷனும் கிரியேட் பண்ணாது. இப்போ பொதுவாக நம்ம பெட்ரோல் கார் யூஸ் பண்ணோம்னா அது வந்து இந்த ஃபியூல் வந்து பர்ன் பண்ணும். இதால நிறைய அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இருக்கணும், நிறைய ஹார்ம்ஃபுல் கேசஸ்லாம் அட்மாஸ்பியர்ல வந்து ஏர் பொல்யூஷனை கிரியேட் பண்ணும். அல்லாம முக்கியமாக இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாக ஆக அது வந்து இந்த ஹீட் ட்ராப் பண்ணி கிரீன் ஹவுஸ் எஃபெக்டை கிரியேட் பண்ணி அது வந்து நம்ம ஏர்த்தோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும். ஸோ இதுதான் இந்த கார் யூஸ் பண்ணுறப்ப ஏற்படுற ஹார்ம்ஃபுல்லான எஃபெக்ட். ஸோ இதற்கு ஒரு வழியாக இந்த ஹைட்ரஜன் கார் வந்து அவங்க உருவாக்கி எக்ஸ்போல டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஹைட்ரஜன் கார் வந்து ஆல்ரெடி நிறைய வந்திருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னா, டொயோட்டா கம்பெனியோட ஒரு கார், அந்த கார் பேர் வந்து டொயோட்டோ மிராய். ஸோ அந்த கார் அந்த டொயோட்டா கம்பெனியும் ஒரு ஹைட்ரஜன் கார் உருவாக்கிருக்காங்க. ஸோ அது பேர் தான் டொயோட்டோ மிராய். ஸோ அது வந்து அந்த அளவுக்கு சக்சஸ்ஸா இல்லை. ஸோ இந்த ஹைட்ரஜன் கேஸ்ல இயங்கக்கூடிய காருக்கு தான் கார் தான் இந்த எந்த விதமான ஹார்ம்ஃபுல்லான கேசஸ் ஏர் பொல்யூஷன் எதுவுமே ஏற்படுத்தாது. இல்லாமல் இது வந்து நல்லா ஃபாஸ்டாகவும் போகும், நார்மல் கார்ஸ் மாதிரி தான். இல்லாமல் இந்த எலக்ட்ரிக் இப்போ எலக்ட்ரிக்கல் காருமே இந்த எந்த பொல்யூஷனும் கிரியேட் பண்ணாது. ஆனால் எலக்ட்ரிக்கல் காரில் இருக்கிற ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னதான், இந்த டெஸ்லா மாதிரி இருக்கிற கம்பெனிஸில் தான் இந்த ஒரு ட்ரிப் இப்போ நம்ம கார் ஓட்டிட்டு போகணும். எலக்ட்ரிக்கல் கார் உள்ள அதை வந்து சார்ஜ் முடிஞ்சிச்சு தான் நம்ம அதை மறுபடியும் ரீசார்ஜ் பண்ண ஒரு சில ஹவர்ஸ் ஆகலாம், இல்லைதான் மேபி நிறைய நேரங்கள் ஆகலாம். ஏன்னா அந்த எலக்ட்ரிக்கல் கார் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரமாகும், அல்லாமல் ரொம்ப ஹவர்ஸும் ஆகும். ஸோ இதெல்லாம் நிறைய டைம் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் கார் வந்து சார்ஜிங்கே போகும்னு சொல்லலாம். ஸோ அது அந்த ஒரு ரீசன் தான் இந்த எலக்ட்ரிக்கல் கார் வந்து நிறைய மக்கள் வாங்க மாட்டுறாங்க, ஏன்னா அது சார்ஜ் ஆக ரொம்ப நேரம் ஆகுது. அந்த ஒரு மைனஸ் இருந்தால் கூட இப்போ நிறைய பேர் வந்து டெஸ்லா கார் தான் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. எங்கதான் நிறைய அமெரிக்கா யூரோப் மாதிரி கண்ட்ரீஸ்ல நிறைய பேர் இந்த டெஸ்லா கார் தான் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இன்னும் இந்தியாவுக்கு வரல, இந்தியாவுக்கு வந்தால் மேபி நிறைய பேர் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஹைட்ரஜன் கார்ல வந்து இந்த சார்ஜிங் தான் பண்ண தெரியல, அது வந்து எப்படி நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஹைட்ரஜனை ஃபில் பண்ணோம். ஸோ அதை கம்மி நேரத்தில் ஃபில் பண்ணிடலாம். அப்போ எதுக்கு இந்த ஹைட்ரஜன் கார் வந்து மக்கள் மாதிரியில் ஃபேமஸாக இல்லை, எதுக்கு வந்து நம்ம இன்னும் யூஸ் பண்ண மாட்டோம்னு கேட்டிங்கன்னா, அந்த ரீசனுக்கு நம்ம வரலாம். ஸோ எதுக்கு நம்ம ஹைட்ரஜன் கார் வந்து அதாவது ஹைட்ரஜன் காருக்கு நிறையா ப்ளஸ் இருக்குது, எல்லாமே ஏர் பொல்யூஷன் க்ரியேட் பண்ண மாட்டது, அப்போ எதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம்னு கேட்டிங்கன்னா அதை பார்க்கலாம் இப்போ. ஸோ இந்த ஹைட்ரஜன் கார் வந்து ஏன் யாருமே வாங்க மாட்டாங்க, எதுக்கு அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகலாம்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதோட காஸ்ட் தான். காஸ்ட் தான் இந்த கார் வாங்குறது ஈஸி, அதாவது இந்த காரோட ப்ரைஸ் வந்து மற்ற கார் மற்ற பெட்ரோல் கார் மாதிரி ஆல்மோஸ்ட் சேம் ஆகலாம். ஆனால் எதில் வந்து அதிகமான காசு இது தேவலாம், இந்த பெட்ரோல் அதாவது எப்படி நம்ம பெட்ரோல் வாங்கணுமோ அதே மாதிரி. இப்போ சப்போஸ் நீங்கள் ஹைட்ரஜன் கார் வாங்கிட்டீங்க, இப்போ அதுக்கு ஃபியூல் தேவையில்ல, அந்த ஃபியூல் வந்து ஹைட்ரஜன் தான். ஸோ அது வந்து ரொம்பவே காஸ்ட்லி, ஏன்னா ஹைட்ரஜன் ஃபியூல் வந்து ரொம்பவே காஸ்ட்லி. எல்லாமே இந்த ஹைட்ரஜன் ஃபியூல் வந்து தேவலாம், இந்த ஹைட்ரஜன் ஸ்டேஷன்ஸ் இருக்கணும். ஹைட்ரஜன் எப்படி பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ் இருக்கணும் அப்படியே ஹைட்ரஜன் ஸ்டேஷன்ஸும் இருக்கணும். அதனால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம அமெரிக்காவே எடுத்துக்கலாம். அமெரிக்கா போன்ற பெரிய கண்ட்ரிலேயே இந்த ஹைட்ரஜன் ஸ்டேஷன்ஸ் 45 தான் இருக்கு. ஸோ அவள் கம்மியான ஸ்டேஷன்ஸ் வச்சு நம்ம இந்த ஹைட்ரஜன் கார் வாங்குறது கொஞ்சம் ரிஸ்கி தான், ஏன்னா இந்த ஹைட்ரஜன் கார் வாங்கி நம்ம லாங் டிரைவ் போகிறப்ப போகிற வழியில் அந்தளவுக்கு கேஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்காது. ஏன்னா ரொம்பவே இந்த உலகத்தில் ரொம்பவே ரேராக தான் சில இடத்துல மட்டும் தான் ஹைட்ரஜன் கேஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹைட்ரஜன் கேஸ் ஸ்டேஷன்ஸ் இந்த ஹைட்ரஜன் கார் வாங்குறப்ப நம்ம ஹைட்ரஜன் கேஸ் ஸ்டேஷன்ஸ்க்கு பக்கத்தில் வீடு ஷிஃப்ட் பண்ண அனைவரும் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ரீசன், ஏன்னா ஹைட்ரஜன் கேஸ் ஸ்டேஷன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. எதுக்கு கம்மியாக இருக்கலாம், இப்போ நம்ம நார்மலாக ஒரு பெட்ரோல் கேஸ் ஸ்டேஷன் ஒரு இடத்துல பில்ட் பண்ணது தான் அப்ராக்சிமேட்லி
ஒரு $90,000 ஆகும், அதாவது $90,000 ஆகும் ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் பில்ட் பண்ண. இதே ஒரு என்னதான் ஹைட்ரஜன், சாரி நைட்ரஜன் இல்லை, இதுவே ஒரு ஹைட்ரஜன் ஸ்டேஷனை பில்ட் பண்ணணும்னா அது வந்து மில்லியன் கணக்கான டாலர்ஸ் செலவாகும். கரெக்டாக சொல்லணும்னா தான் ஒரு ஹைட்ரஜன் ஸ்டேஷன் பில்ட் பண்ண $1.9 million டாலர்ஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு கணக்கு தான், மேபி இது தான் அதிகமாக கூட ஆகலாம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ்னாலேயே நிறைய கம்பெனிஸ் இந்த ஹைட்ரஜன் காரை வந்து உருவாக்குறதில்ல, இல்லாமல் ப்ரொமோட்டும் பண்ணுறதில்லை. இப்போ நெஸ்ட் ரீசன் வந்து என்னதான் முக்கியமான காரணம் காம்படிஷன். என்ன காம்படிஷனா, இப்போ இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபீல்டில் போனால் அதுக்கு கண்டிப்பாக காம்படிஷன் இருக்கும், அல்லாமல் இந்த காலத்தில் அதிகமான காம்படிஷன் இருக்குது எல்லா ஃபீல்டுமே. ஸோ இந்த ஹைட்ரஜன் காருக்கு மிகப்பெரிய காம்படிஷன் வந்து டெஸ்லா தான். ஸோ எலான் மாஸ்கர் கம்பெனி டெஸ்லா. ஸோ இப்போ இந்த டெஸ்லா கார்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு, அல்லாமல் இப்போ நிறைய இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே டெஸ்லா கார்ஸ் தெரியும், அல்லாமல் அது வந்து எந்த விதமான ஏ பொல்யூஷனும் வெளிப்படுத்துறதில்லை, அல்லாமல் எலக்ட்ரிக் கார் வேறு, அல்லாமல் டெக்னாலஜிலாம் செம்மையாக இருக்குது. ஸோ அதாலேயே நிறைய மக்கள் வந்து இந்த டெஸ்லா வந்து ஃபேமஸ்னால இந்த ஹைட்ரஜன் காரோட பாப்புலரிட்டி கம்மியாயிடுச்சு, இல்லாமல் நிறைய பேர் இந்த டெஸ்லா கார் வாங்க போயிட்டாங்க, இல்லாமல் நிறைய பேர் ஹைட்ரஜன் காரே ப்ரிஃபர் பண்ணதில்லை. அதுக்கு ஃபஸ்ட் ரீசன் நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது அந்த அதிகமாக கேஸ் ஸ்டேஷன்ஸ் இல்லை. ஏன் நம்ம டெஸ்லா காரை பார்த்தோம்னா அமெரிக்கா ஃபுல், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம மறுபடியும் அமெரிக்காவே எடுக்கலாம். ஸோ இந்த டெஸ்லா காரை வாங்குறவங்க இந்த கேஸ் ஸ்டேஷன்ஸ் எங்கே தான் இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ அமெரிக்கா முழுவதும் ஒரு 1000 டெஸ்லா கேஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதால் இதாலேயே நிறைய பேர் வந்து இந்த டெஸ்லா வாங்குறாங்க, அல்லாமல் இதோட பாப்புலரிட்டி அதிகமாகி ஹைட்ரஜன் காரோட பாப்புலரிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ இதான் காரணம். ஸோ காம்படிஷன் அது மாதிரி ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். ஸோ இந்த மெயின் ரீசன் கண்டி தான் இந்த ஹைட்ரஜன் கார் வந்து நிறைய கம்பெனிஸ் ஐ மீன் நிறைய கம்பெனிஸ் வந்து உருவாக்குறதில்ல, இல்லாமல் நிறைய மக்களும் வாங்குறதில்ல, இல்லாமல் பாப்புலரிட்டியும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் நம்ம டாபிக்கையே வரலாம். ஸோ நம்ம வந்து ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த ஸ்லோவாக்கியா அந்த கண்ட்ரியோட அந்த கண்ட்ரியோட பேவலியன் வந்து இந்த ஹைட்ரஜன் கார் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த காரோட ஃபீச்சர்ஸ் பார்த்தா இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கார்னு சொல்லலாம், ரொம்ப ஸ்பீடாக போகணும்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அது வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் அவங்களே பண்ணுவாங்க. இல்லாமல் இந்த காரோட பேர் என்னென்னா MH2 ஹைட்ரஜன் கார். ஸோ அதான் இதோட பேர். அது மாதிரி இதை இதை டிசைன் பண்ணது யார் தான், பிரானிஸ்லாவ் மார்க்ஸ். எனக்கு ஒழுங்காக ரீட் பண்ணல, நான் அந்த நேம் எங்கே போடுறேன். ஸோ அவர் தான் டிசைன் பண்ணது. அதனால் கார் டிசைனும் பார்க்க ரொம்பவே நல்லா அழகாக இருக்குது, அல்லாமல் ஒரு ஸ்போர்ட்ஸ் கார். ஸோ ரொம்ப ஸ்பீடாக போகும், அல்லாமல் ஹைட்ரஜன் கேஸால் இயங்குது. ஸோ எல்லாமே இந்த கார் வந்து பார்க்கவே ரொம்பவே நல்லா இருக்குது. என்ன மைனஸ் தான் தெரியும், ஹைட்ரஜன் கார் வந்து யாருமே அதிகமாக வாங்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு ரீசன் தான் நம்ம சொல்லியாச்சு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக ஹைட்ரஜன் பற்றியும் ஹைட்ரஜன் கார் பற்றியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய்.